கார்த்தி நட்சத்திரம் 1 பாதம் மேஷ ராசியும், கார்த்திகை நட்சத்திரம் 2-3 பாதம் ரிஷப ராசியிலையும் இருக்கும். சூரிய தசை நடக்கும், பொதுவாகவே சூரிய தசை நடக்கும்போது இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது. போன வெளியே பேசிடுவோம், அதை கார்த்திகை 2-3 நாளுக்கு ஷேர் மார்க்கெட் பண்ணவே கூடாது. ஜாக்பாட் அடிக்கும் நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம், கிரகங்கள் பேரிச்சாகி கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த இப்போ ஜனன காலம் எப்படி நம்ம ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நம்ம பலன் எடுக்கிறோமோ, கிரகங்கள் அதே நிலையில் வச்சுக்கிட்டு பலன் எடுக்கிறோம், அது மாதிரி இந்த 2024 கிரக நிலையில் அமைப்பு வச்சுக்கிட்டு தொழில் நட்சத்திரத்தை ஒருவருக்கு ஒரு இந்த கார்த்திகை 2-3 நட்சத்திரம் அதேமாதிரி தான் இந்த சந்திரனுக்கு கொஞ்சம் போய் நிற்கும். என்ன பெருசாக லாபமும் இல்லை நட்டமும் இல்லை, அப்படியே ஓடிக்கிட்டோம். உடல் சார்ந்தது மனம் சார்ந்தது தேவையில்லாத விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இப்போ மிருக சீசம் 3 இந்த மிருக சீசம் 1-2 விட மிருக சீசம் 3 இன்னும் பெட்டராகவே இருக்கும். சூப்பர். குபேரனாகும் நட்சத்திரம் சொல்லாமே சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சொல்லலாம், நடக்குமோ நடக்கும். இன்னைக்கு சனிதசை நடந்து பூச நட்சத்திரம் போனால் உங்களுக்கு அஷ்டமத்து வேலை சனி வேலை செய்யுமான்னா 200% வேலை செய்யும். எனக்கு 200% வேலை செய்யும். ஏஆர்பி அப்படிங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கம். இந்த கொடுக்கப்பட்ட ஜாதகத்தில் சந்திரன் பிறக்கும்போது இருந்த சந்திரனுடைய நிலை, அதாவது இங்கே வந்து ரிஷபத்தில் இருக்குது இந்த ரிஷப சந்திரன், சந்திரன்ற கிரகம் அங்கே தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த தசாபுத்தி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெய்டு சாஃப்ட்வேர் இது, அதனால் இந்த ஆரஞ்சு கலரை விட்டுடுங்க. ஹோரான் போட்டு தசான்னு கீழே எழுதிருக்கு இல்லையா, அது ராகு தசை நடக்குது. இந்த ராகு தசை வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போது அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய நட்சத்திரம் கார்த்திகை 4 பாதத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போது இந்த சந்திரன்லேருந்து ராகு எப்படி வந்தார்ன்றது தான் ஒரு சிறு விளக்கம் சொல்லி அதை புரிய வைக்க போகிறோம். இப்போது பிறக்கும்போது இருந்த சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்ததுனால, 4 பாதம் இருந்ததுனால பாக்கி 1 இருந்ததாக கணக்கெடுத்துக்கிறேன். அப்போது சூரிய தசை நடந்திருக்கும், பிறக்கும்போது 6 சூரிய தசை, அதில் கிட்டத்தட்ட 5 செல் ஆச்சுன்னு எழுதியிருப்பாங்க ஜாதக கட்டத்தில், பாக்கி 1 அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த 1 கணக்கு. அப்போ கார்த்திகை முடிஞ்சு ரோகிணியினுடைய நட்சத்திரம் நடக்கும் இல்லையா, அது சந்திர தசைன்னு சொல்லுவாங்க. அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய சந்திர தசை 10 முழுசாக கிடைக்குது. அதுக்கு அடுத்தது செவ்வாயினுடைய நட்சத்திரம், அதாவது மிருகசீரிஷம் நட்சத்திரம், அது ஒரு 7 நடக்கும் கேட்டுங்களா. இது மொத்தம் 18 வரைக்கும் இந்த மாதிரி போனது. செவ்வாய் முடித்த பிறகு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் தசாபதி போகும்போது போகும் காலம் அப்படிங்கும்போது அது திருவாதிரை அப்படின்னு வர்றதுனால இந்த ஏஆர்பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மிதுனத்துக்கு பலன் எடுத்தால் தான் நம்ம சொல்கிற பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக அமையும் அப்படிங்கிறது தான் பலனாக சொல்கிறோம். மே நான் ரிஷபத்தில் பிறந்தேன் சொல்லிகிட்டு இருக்காமல் திருவாதிரை நட்சத்திரம் நடக்கிறதுனால இப்போ இவருக்கு மிதுன லக்னம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு பலன் எடுத்திங்கன்னா அது துல்லிதமாக இருக்கும் அப்படிங்கிறதும், இந்த திருவாதிரைன்றது ராகுவோட நட்சத்திரங்கிறதுனால ராகுவுக்கு பயிற்சியும் இவர் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடுறோம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். போன வீடியோவில் நம்ம இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி நடக்கிற நடப்பு வயதிற்கான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஏஆர்பின்னு ஒன்று விளக்கம் சொன்னீங்க. அது போக அஸ்வினி பரணி 2 2024 பொது பலன் அப்படிங்கிறதும் சொன்னீங்க. ஏஎல்பி இந்த இடத்துல போனாலும் அது என்ன பலன்றதும் சேர்த்து சொன்னீங்க. நிறைய ஆர்வமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியை அவங்கக்கிட்டேருந்து கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி உட்காந்துருக்கோம் சார். கார்த்திகை நட்சத்திரம் எப்படி இருக்கும் சார் இந்த 2024?
ஏஆர்பி ஏஎல்பி கார்த்திகை நட்சத்திரம் போகிறவங்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ ராசிலும், கார்த்திகை நட்சத்திரம் 2-3 பாதம் ரிஷப ராசியிலையும் இருக்கும். சூரிய தசை நடக்கும். இப்போ பொதுவாகவே சூரிய தசை நடக்கும்போது இந்த காலகட்டம் ஒரு மேஷத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை 1க்கு மட்டும் சூரிய தசை ஆரம்ப காலங்கள் சூப்பராக இருக்கும். இப்போ தாங்க ஆரம்பிச்சிச்சு. 2024 என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு அந்த முதல் வீடியோவில் பேசிட்டோம். இதுமாரி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கார்த்திகை 2-3 50க்கு 50 அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே போட்டதுக்கு அப்படியே வந்து நிற்கும். 1 லட்சம் ரூபா போடுறோம் அப்படியே வந்து அப்படியே இந்த 1 லட்சம் 50 அப்படியே 1 லட்சம் ரூபா போட்டால் 1 லட்சம் ரூபா அப்படியே வந்து நிற்கும். அது 1 லட்சம் எக்ஸ்ட்ரா 1 லட்சம் கிடையாது, 50 தானே. 1 லட்சம் போட்டால் 1 லட்சம் ரூபா அந்த முதலோட அசல் அப்படின்னு அசல் வந்து ஒரு 2000-5000-10000 10 லட்சம் ரூபா போட்டால் 10 லட்சத்தி 20000 அப்படியே லாபம் நட்டம் இல்லாமல் நட்டமாக இருந்தாலும் ஒரு 9 லட்சத்தி 50000 9 லட்சத்தி 60000 அப்படி போடணும். அது லாபமும் இல்லை நட்டமும் இல்லை முதலுக்கு மாதம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கார்த்திகை 2-3 அதுவே பெரிய விஷயம் தான் அப்படி சொல்கிறது இல்லை. அது தொழில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை நீங்கள் இப்போ தொழில் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா லாபம் வரதுல லாபம் வராத எதுக்கு தொழில் ஏன் அது இது ஆச்சரியமாக இருக்குல்ல. நீங்கள் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் வந்து 100 ரூபா போட்டால் ஒரு 120 ரூபா 100 ரூபா போட்டால் ஒரு 140 ரூபா கரெக்டு 40% லாபம் இருக்குது. 10 லட்சம் ரூபா போட்டால் 14 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா லாபம் இருக்குது. பரவாயில்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு எண். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு வெற்றிங்கிறது அந்தந்த வருஷத்தில் ஏன் இப்போ ஏ 2 வச்சுருக்கோம் கரெக்ட் லாபமோ நட்டமோ நான் இந்த வருஷத்தில் பார்க்கணும். நான் பார்க்கவே இல்லை எதுக்கு அது. நான் 5 வருஷத்துக்கு போப்பேன் 10 வருஷத்துக்கு போப்பேன் போட்டோ போட்டு முதல் போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த முதல் போட்டு அதிலே போட்டு இந்த ஷேர் மார்க்கெட்ல இருப்பேன்னா போட்டோ முதல் ஃபஸ்ட்டு எடுத்துடுங்க, லாபத்தை அதிலே வச்சு விளையாடுங்க, லாபத்தை அதிலே கட்டி வாங்க விற்றுருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம். கையில் இருக்க முதலையும் போட்டு ஒரு 10 லட்சம் ரூபா கூடுதலாக வரக்கூடிய லாபம் வரும். 5 லட்சம் போட்டு 15 லட்சத்தை போட்டால் லாபம் வந்தாலும் கூட வரும். நட்டம் அடைச்சுன்னா முதலும் கழிய 10 லட்சத்தை எடுத்துக்கிட்டு மீது 5 லட்சத்துக்கு உங்கள் லாபத்தில் ஒரு ஷேர் வாங்கி வைங்க சந்தோஷம். இல்லைங்க இன்னும் 2 லட்சம் ரூபா வாங்கலாம், ஒரு 5 லட்சம் ரூபா இன்னொரு 5 லட்சம் ரூபா போட்டு எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். லாபம் வரையும் கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு முறை கிடையாது. ஓகே பரவாயில்ல, இந்த கார்த்திகை 2-3 இந்த கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அது ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது. போன வெளியே பேசிட்டு இருக்கோம் அதை. கார்த்திகை 2-3 ஷேர் மார்க்கெட் பண்ணவே கூடாது. அடுத்து இந்த ரோகி நட்சத்திரம் இதில் ஒரு துணை கேள்வி கேட்டேன் சார். இப்போ சூரியன்றது வந்து கார்த்திகைன்றதுனால சூரியன் சொல்லிட்டீங்க. சூரியன் வந்து இந்த நேரத்தில் சூரியன் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ 1 ஆண்டு இருக்குது. இந்த 1 ஆண்டில் 12 மாதமும் இந்த சூரியனுடைய பெயர்ச்சி இருக்க போது இது எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா கொடுத்து. நீங்கள் ஒவ்வொரு மாத பெயர்ச்சியை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்கள் 1 வயசில் பிறக்கக்கூடிய ஜாதகத்தை வச்சுட்டு 80 வயசில் பிறந்து பார்க்குறீங்க இல்லை, அதே உடம்பு தான் வளர்ந்தத நிலையை சொல்கிறோம்ல. அதுமாரி பொதுவான ஒரு பலன் அப்படிங்கும்போது இந்த 2024 அப்படி தான். இப்போ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நீ நம்ம இருக்கிறத சொல்கிறோம், ஆனால் கோடிகளில் பொருளும் ராசி உண்மையிலே நாங்களே கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம் உண்மையிலே ஒருத்தர் போய் ஏழு போனிச்சுன்னா 2024 ஏதோ ஒரு ஜாக்பாட் அடிச்சிடும். ஜாக்பாட் அடிக்கும் நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம் அப்படிங்கிற மாரி இந்த கிரகங்கள் பெயர்ச்சியாகி கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த இப்போ ஜனன காலம் எப்படி நம்ம ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நம்ம பலன் எடுக்கிறோமோ, கிரகங்கள் அதே நிலையில் வச்சுக்கிட்டு பலன் எடுக்கிறோம், அது மாதிரி இந்த 2024 கிரக நிலையில் அமைப்பை வச்சுக்கிட்டு இந்தந்த பொதுவான பலன்கள். சரி, ரோகிணி ரோகி நட்சத்திரம் ரோகி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு இந்த மாதிரி கார்த்திகை 2-3 அதேமாதிரி தான் இந்த சந்திரனுக்கு 50-50 அப்படியே நிற்கும். என்ன பெருசாக லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கும். உடல் சார்ந்தது மனம் சார்ந்தது தேவையில்லாத விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமண காலங்கள் எதிர்பாராத திருமண வாய்ப்புகள் இந்த ரோகி நட்சத்திரத்துக்கு வரணும். சந்திரதசம் நடந்துச்சு எதிர்பாராத வாய்ப்பு, சின்ன சின்ன வெற்றிகள் திடீர்னு எதிர்பார்க்காத நிகழ்வுகள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த ரோகி நட்சத்திரம். பொதுவாகவே அந்த நட்சத்திரம் இருந்தாலும் ஓரளவுக்கு மற்ற நட்சத்திரங்களோட இது கொஞ்சம் அப்படி 50-50 அப்படி நிற்குது, ஆனாலும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும். இந்த கார்த்திகை 2-3 விட ரோகிணி பரவாயில்ல. இந்த கார்த்திகை 2-3 என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வேலை காமிச்சு எப்படியாச்சும் இந்த வேலை காமிச்சு இடத்த வாங்கி லாக் பண்ண வச்சிடும். ஆனால் இந்த ரோகிணி அப்படி பண்ணாது. எனக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10,000 நட்டமடைய வேண்டிய இடத்துல 2,000 நட்டமடையும். ரோகிணி நட்சத்திரம் உண்டு, கார்த்திகை நட்சத்திரத்தை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கு.
சூப்பருங்க. இப்போ மிருகசீரிஷம் நட்சத்திரம். மிருகசீரிஷம் வந்து பொதுவாக சொல்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாள். முதல் நட்சத்திரம் ரிஷபராசிலையும் முதல் வந்து செவ்வாதசம் நடக்குது இப்போ ஒருத்தருக்கு. அப்போ மிருகசீச நட்சத்திரம் போகுதான்னு பார்த்தாலே தெரியும். ஏஎல்பி சாப்பிட்டாலே டேட்டா பர்த் டைம் கொடுத்து போட்டால் ராசி கட்டத்துக்கு கீழே ஏஎல்பி ஏஆர்பின்னு இருக்கும். ஏஎல்பியோ ஏஆர்பியோ வந்து உங்களுக்கு மிருகசீசம் இருந்து ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா இந்த படம் எடுத்துக்கலாம். 2024 எடுத்துக்கலாம். இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு இந்த ரோஹிணியை விட இந்த செவ்வாய் அதே அளவு தான் இருக்கும். ஆனாலும் அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்குது. கார்த்திகை விட ரோஹிணி பெட்டர், ரோஹிணியை விட மிருகசீசம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு மட்டும் பெட்டர். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படியே வந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்கா இருக்காது. ஏன் அப்படின்னா அது 50-55-60 அப்படின்னா அவ்வளோதான் வித்தியாசம் இருக்குது. இது நம்ம உடனே போய் இது அப்படியே வந்து இது இதுக்கு இதுக்கு ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிரக வேல்யூ நட்சத்திர வேல்யூ அப்படின்னு பதிவு பண்ணுறோம். ஏன் இந்த நட்சத்திர வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா இடம் வாங்கிடுவார், ஆனால் பயன்படுத்த முடியாது. இடம் வாங்கினா ஒன்று காம்பவுண்டு போடணும், அந்த இடத்துல ஒன்றும் இடத்த வாங்கணும், விதைக்கணும், இல்லை விளையணும், அறுவடை போடணும், இல்லை லாபம் வரணும், இதுதான் நிச்சயம். இல்லை இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும், ஏதோ ஒரு 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 செட் ஒன்று போடணும், ஏதோ ஒரு வாடகை விடணும், தர வாடகைனாலும் விடணும். சும்மா அப்படியே வாங்கி போட்டிருந்தேன், முதல்ல அப்படியே முதல்ல அப்படியே நிற்கும். அதுமாரி இந்த நிகழ்வுகளை பொறுத்தளவுக்கு இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் சம்மந்தப்பட்டது, வீடு வண்டி வாங்க சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, இது தேவையில்லாத ஒரு நெருடலை கொடுக்கும். அது வந்து மறுபடியும் மறுபடியும் அது வந்து கொஞ்சம் கொடுக்கும், கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது கணக்கு முறைகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப கவனமாக பார்த்து போடணும். சரி, அடுத்தது இந்த இதே மிருகசீசம் மூணு நாள், மூணு நாள் மிதுன மிதுனத்தில் ஏஎல்பி ஏஆர்பியோ. ஏஎல்பிங்கிறது அச்சய லக்ன புள்ளி, ஏஆர்பி அச்சய ராசி புள்ளி. இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரியாமல் சார் எனக்கு வந்து மேசரா சரி எனக்கு மிதுன ராசி சார் மிருகசீச நட்சத்திரம் அப்படின்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணாதீங்க. அது கூகுளில் போயிட்டு அது எப்படி பார்க்கணும்னு வீடியோ பதிவு பண்ணியிருக்கு, அது எப்படி பாருங்கள். அப்போ என்ன பண்ணும், மிருகசீசம் மூணு நாள், இந்த மிருகசீசம் ஒன்று ரெண்டை விட மிருகசீசம் மூணு நாள் இன்னும் பெட்டராகவே இருக்கும். சூப்பர். அப்போ மிருகசீசம் மூணு நாளில் ஒரு ஒரு 100,000 ரூபா பணம் போடுறாரு இந்த வருஷம் அப்படின்னா ஒரு 145,000 150,000 ரூபா வரைக்கும் வருது. உதாரணத்துக்கு இது இப்போ 10 லட்சம் போடலாம், 15 லட்சம் போடலாம், 10 கோடி போடலாம், 100 கோடி கூட போடலாம் பாருங்கள். பெரிய பிஸ்னஸ் மேனாக மிருகசீசம் மூணு மிருகசீசம் நாலு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய குபேரநாகம் நட்சத்திரம் சொல்லலாமே, சொல்லாமல் சொல்ல விடாதா, சொல்லலாம், நடக்குமோ நடக்கும். ஜாதகத்தில் இந்த செவ்வாய்க்கிறவங்க ஜாதகத்தில் மட்டும் பலப்பட்டு போயிருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பலமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுத்துருவோம், அள்ளி கொடுத்துருவோம். பலமாக இருக்குன்னா சார் எனக்கு மிதுன மிதுன ஏழு பேர் சார் மூணில் செவ்வாய் இருக்குது சூப்பராக இருக்கும், போய் எல்லாம் வேக வேகமாக முட்டிக்கிட்டு என்ன பண்ணுவார், வரக்கூடிய லாபத்தை இவரே என்ன பண்ணுவார், கெடுத்துக்கிட்டு இவரே என்ன பண்ணுவார், தேவையில்லாத நிகழ்வு பண்ணிக்குவார். அதாவது உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 2023 மாற்றுறது. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தை அன்றைக்கி நம்ம பேசியாச்சு, ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மூணு பாதங்கள், முதல் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அது சூப்பராக இருக்கும். புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு நல்லாவே இருக்கும். புனர்பூசம் நாலு கடகத்தில் வரக்கூடிய நல்லா இருக்காது. வெற்றி பெறும் யோகம் இருக்குன்னு சொல்லாமல் சூப்பராமியா, சம்மந்தமே இல்லாத ஒரு பணம், சம்மந்தமே இல்லாத வேலை, சம்மந்தமே இல்லாத இடம் விட்டு இடம் நகர்வு, அலைச்சல் அதிகமாக இருக்கும் சார், வேலை அதிகமாக இருக்கும், பணம் அதிகமாக வரும், சம்பளம் உண்டா சம்பளம் உண்டு, வருமானம் உண்டா வருமானம் உண்டு, அலைச்சல் உண்டு அலைச்சல் உண்டு, ஜாதகம் இருக்குது, குடும்பம் சம்மந்தப்பட்டது, வருமானம் சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, சம்மந்தமே இல்லாத சேர்க்கைகள் சம்மந்தப்பட்டது, ஜாதகம் இருக்குது, யோகத்துக்கு கொடுக்குவோம் யோகத்துக்கு கொடுக்கும், அதில் வந்து மாற்றுகள் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாக இருந்து குருதசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். குருதசை இல்லைங்க எனக்கு விரேச தசைங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு குரு எங்கே இருந்தாலும் சுப விரயங்களாக தான் பண்ண போகிறாரு. அப்போ வெளிநாட்டு போகிறது, வெளியூர் போகிறது, தொழில் பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது இருக்கும். ஆனால் தொழில் பண்ணும்போது உங்களோட ஜனன ஜாதகம் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு பதில் இருக்கணும். ஏன்னா ஜன்னகால கிரகங்கள் தான் அதை முடிவு செய்யும், அதை இல்லைன்னா முடிவு செய்யாது. எப்படி அதை முடிவு செய்யும், கிரகநிலையில் அதை முடிவு செய்யும். இப்போ உதாரணம் புனர்பூச நாள் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாங்க, லாபம் வர்ற மாதிரி இருக்கும்.
இப்போ ஒரு மாதத்தில் 11 மாதம் லாபம் வந்துட்டு, 11 மாதத்தில் 11 லட்சம் சம்பாதிச்சிட்டீங்க, ஒரு மாதத்தில் 12 லட்சம் நட்டம் அடைஞ்சிச்சு, இது லாபம் நட்டமா நஷ்டம் மொத்த கணக்குக்கு அந்த ஒரு ஆண்டுக்கு நஷ்டம் தான். கரெக்ட். 2019 இந்த புனர்பூசம் 1, 2, 3 மாதிரி தூக்கி விட்டுட்டு இருக்கிறதையும் செத்து பிடிக்கிறது. அப்போ என்ன நடக்குங்கிறீங்க, கண்டிப்பாக 2024 புனர்பூச நட்சத்திரம் 4 மாதம் முடிச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் கஷ்டம்தான். சரி, அடுத்தது பூச என்ன பண்ணணும், இவர் இந்த மாதிரி நஷ்டம் வராமல் இருக்கணும், இவர் சொல்லி கேட்க மாட்டேன். இப்போ நட்டமடையு முடிவு வந்துட்டு கிரகம், நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பாருங்கிறீங்க, பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டு புரியாது இன்னமும் சொல்கிறாங்க ஏதோ லக்கணம் நகரும் ராசி நகரும், லக்கணம் நகரட்டும் ராசி நகரட்டும் என்னன்னு கேட்கணும்ல, கேட்குற மனநிலை இருக்காது. மனநிலை, இந்த மனநிலை இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம், நடந்த நிகழ்வு எடுத்து ஆய்வு போடுங்க, போன வருஷத்தை ஆய்வு பண்ணுங்க, அது அதுக்கு முதல் வருஷத்தை ஆய்வு பண்ணுங்க, 10 வருஷத்தை பண்ணி போங்க. கரெக்ட். நான் சொல்கிறேன் இன்றைக்கி உள்ளதை விட்டுருங்க, இன்றைக்கு நடந்த நிகழ்வு உண்மை தானே, நடந்த நிகழ்வு உண்மை, ஜாதகம் உண்மை தானே, இது ரெண்டும் பொருத்தம் பார்த்தா சரியாக தானே வரணும் இல்லை சார். 2012 கோடீஸ்வரன் ஆகும், இன்னும் கோடீஸ்வரன் ஆகும், குபேரன் ஆகும், குபேரன் எங்கங்க. அப்போ நிகழ்வுகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க என்னென்னா, இது ஒரு சந்தோஷத்தை ஒரு சுகங்களை மட்டும் அந்த நேரத்தை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது தர காலத்தில், ஆனால் அது நிரந்தரமாக இருக்குமா, இந்த நேரத்தில் உழைக்கணும்னு தலையெழுத்து இருக்குது, உழைக்காம அது எப்படி லாபம் வரும், உழைக்கிறது வாய்ப்பான கொடு, நான் உழைக்கிறேன் என் லாபத்தை கொடு, அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் ஓகோன் இருக்கும், எப்படி ஓகோன் இருக்கும், புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் இந்த வருஷம் மாட்டிக்க போகுது. இந்த வீடியோ யூடியூப்ல இருக்கும், இப்பே டவுன்லோட் போட்டு வச்சுங்க, இப்பே அடுத்த வருஷம் பாருங்க, இல்ல இந்த வீடியோ என்னது சேவ் பண்ணி வச்சுக்கலாம்ல. சப்போஸ் இவர் உங்க பேச்சு கேட்கற லெவல்ல இருக்காரு, கேட்க மாட்டாங்க, எப்படி கேட்பாரு, நானே கேட்க மாட்டாங்க, எனக்கு புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் நான் கேட்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், சாந்தம்மா நம்பி சொல்றாரு, ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்டு பார்ப்போம்ல, எப்படி நீங்க இதுதான் ரியல் லைஃப், நீங்க எழுதி வச்சுங்க, நானும் இவ்வளவு தாண்டா சொல்றேன்ல, நான் சொல்றேன்ல, கேக் எப்படி ஒரு தடவை சப்போஸ் கேட்டா கேட்க மாட்டாங்க. அது வேற இது வேற குருதசையில் கடைசி பகுதியிலேருந்து கவனமாக இருக்கு. சரி, அடுத்தது பூச நட்சத்திரம். கடகராசி நேர்களே, ஐயா கடகராசி நேர்களே, நான் இப்பயும் சொல்கிறேன், கடகராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் ஜனன காலத்தில் புதன் சரி குருதசை கடைசிலேயோ சனிதசையிலேயோ புதன் தசையில் பிறப்புற தசைன்னு ஒன்று இருப்போம், தசா பாக்கிய தசா வந்து இருப்பு, தசா இருப்பு நம்ம போட்டிருப்போம், அன்னைக்கு உள்ள தசை நாங்கள் சொல்ல, இன்னைக்கு நடக்கக்கூடிய சனிதசை நடந்துச்சு, இன்னைக்கு சனிதசை நடந்து பூச நட்சத்திரம் போனா உங்களுக்கு அஷ்டமத்து வேலை சனி வேலை செய்யுமானா 200% வேலை செய்யும், 100% வேலை செய்யும். எப்படி தலைவர் நேராக போவார், நேராக போய் தலைவரே வந்து எனக்கு எல்லாமே தெரியும் பாரு, நான் தான் உலகத்தை சனிதசை யார் நடந்தாலும் கேளுங்க, இப்போ கேட்டு பாருங்களேன், நீ சனிதசை யாருக்கு வேணாலும் இருக்கட்டுங்க, பூச நட்சத்திரம்ல எந்த நட்சத்திரத்தில் வேணால் பிறந்தது, உங்களுக்கு சனிதசை சனி புத்தி நடக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் யார் போய் கேட்க முடியும், போய் என்ன பண்ணுவீங்க, போய் ஒட்டுவீங்க, என்ன பண்ணுவீங்க, யார் சொல்கிறது கேட்காம தேவையில்லாம போயும்மா, தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு சம்மந்தமே தான், ஏன் அது சம்மந்தம், நமக்கு என்ன இருக்கிறது சம்மந்தம், இப்போ அரசியல்வாதி இருப்பார், அதெல்லாம் என்ன முடியுங்க, நான் பண்ணிடலாங்க, என்ன முடியும், முடியாதுங்க, அப்படியெல்லாம் முடியும்னா எல்லாரும் எல்லாத்தையும் இன்னும் என்னென்ன செஞ்சுருக்கலாமே, உலகத்தை திருப்பி இருப்பாங்கள் இன்னும் மனிதர்கள் மக்கள் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் எல்லாமே முடியும்னு நினச்சிட்டு என்ன நடக்குங்கிறீங்க, பார்க்கலாம் உணரலாம், கொஞ்சோண்டு தகமைச்சு ஐயா இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விரயமாயிடுமா பணத்தை விரயம் பண்ணிடக்கூடாது,
2 லட்சம் விரயமாகணும்னா என்ன பண்ணணும், 2 லட்சம் இல்லை பணம் விரயமாயிட்டுனா கையில் இருக்க 2 லட்சம் என்ன பண்ணணும், இப்போ பேங்கில் போட்டு வச்சிடலாம். பேங்கில் போட்டு வச்சு சேஃப்டி இல்லையா, ஐயா இதை வந்து ஒரு 4 பங்காக பிரித்து ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிடலாம், ஒரு 50,000 ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம், 50,000 ரூபா வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தர் கொடுத்து வச்சிடலாம், 50,000 ரூபா என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பவுன் வாங்கி வச்சு, ஒரு பவுன் ஒரு முதலீடு வாங்கி வச்சுட்டேன், அந்த பவுனை விற்று இது பண்ணிக்கலாம். அப்போ ஒன்று இல்லைனாலும் ஒன்று காப்பாற்றும், ஒன்று இல்லைனா 2 காப்பாற்றும், ஒன்று இல்லைனாலும் 3 காப்பாற்றும்ல, ஒன்று 50,000 போனாலும் போது விட்டுருங்க. இப்போ நிர்வாகங்கிறது இப்படி இதுதான் நிகழ்வு, சும்மா போயிட்டு நான் 2 லட்சம் ரூபா விரை செலவு பண்ணுறேன் சொல்லி வீட்டு மொத்தமாக விரை செலவு பண்ணாலும் அது வேஸ்ட்டு, கஷ்டம். 50,000 வீட்டுக்கு விரை செலவு பண்ணுங்க, மீதம் 1.5 லட்சம் ரூபா ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்று முதலீடு பணமாக 50,000, கோல்டு ஒரு 50,000, இடத்துல ஒரு 50,000 பணம் பண்ணிக்கணும், 50,000 இடம் இருக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்குது சார்? ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும், சாப்பிடக்கூடாது. இப்போ தான் புளிப்பு சாப்பிடுவார், வயிறு புண்ணாயிடும், அப்புறம் வயிறு புண்ணான்னா என்ன, வயிறு வலிக்கும், வயிறு வலிச்சுன்னா என்ன பண்ணும், உடம்பெல்லாம் உஷ்ணம் போட்டு உருட்டும், மேல்வெல்லாம் வலிக்கும், என்ன பண்ணும், புளிப்பே சாப்பிடக்கூடாது, உரப்பு சாப்பிடக்கூடாது. நேரத்தில் யார் பூசை வச்சு சனிதாசம் நடக்கிறவங்க, சனிதாசம் நடக்கிறவங்க புளியை மட்டும் தான் சேர்ப்பாங்க, வேறு என்ன சேர்ப்பாங்க, வேறு என்னங்க சேர்ப்பாங்க கேளுங்க. நீங்கள் இப்போ சனிதாசம் நடந்துச்சுன்னா கொஞ்சோண்டு அதை உப்பு சேர்ப்பாங்க, அப்படியே லைட்டாக தான் உப்பு என்ன பண்ணும் நாக்கில் தொட்டு வைப்போம். நீ இந்த இந்த புளிப்பையும் உப்பையும் நெய்ஸாக அப்படி பயன்படுத்தும், இந்த சனியை வந்து நெய்ஸாக அப்படி தூண்டும். இது கிரகங்கள்லாம் வந்து பண்ணாதுங்க, இங்கே கிரகங்கள்லாம் வந்து எப்படி பண்ணும், நம்மள தான் பண்ண வைக்கும். சனிதாசன் இருக்கிறதுல நம்ம அதில் மாட்டிடக்கூடாது, நம்ம என்ன பண்ணும், புளிப்பு என்ன பண்ணும், கம்மியாக எடுத்துங்க, அவ்வளோதான், உப்பை கம்மியாக எடுத்துங்க, உரப்பு கம்மியாக எடுத்து, அவ்வளோதான், இது மூணு தான் உங்களுக்கு வேலை செய்யும். புளிப்பை சாப்பிட்டா என்ன பண்ணும், மதிய மயங்க அப்படியே மத மதான் இருக்கும், உப்பை சாப்பிட்டா என்ன பண்ணும், சுறுசுறுசுறுன்னு நிற்கும், இந்த உரப்பு காரத்தை சாப்பிட்டா என்ன பண்ணும், அதை உடனே பண்ணணும், வேகத்தை கொண்டு போகணும், இது மூணு ஜனிஜன எப்படி இருக்கும், அவ்வளோதான். நம்ம தான் வந்து நம்ம செய்கிறது தான் சரி, யார் செய்யறோம், கண்ணை கட்டிவிடுங்க, கிரகங்கள் அழகாக கண்ணை கட்டும். என்ன சொல்கிறல்ல இவங்க எல்லோரும், இந்த சனி சனிப்பயிற்சி சனிப்பயிற்சின்னா கடகராசிக்காரங்க எத்தனை பேர் ஓகோன்னு இருக்காங்கல்ல, இப்போ சனிதசை நடந்தால் பிரச்சனை உண்டு, நட்சத்திரத்தில் பிறந்தா அதெல்லாம் தாண்டி போச்சு, புஷ நட்சத்திரம் பிறந்தா அடுத்து ஆயுள் வந்திருக்கும், அடுத்து மகம் வந்திருக்கும், இப்போ பூரம் வந்திருக்கும், சுக்கரரசு நடக்கும், சுக்கரரசு சூப்பராக தானே போகணும் இருக்குமே சார். எனக்கு இப்போ வந்து கடகராசி சார் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, எப்படி எனக்கு அஷ்டம சனி ஒன்றும் வேலை செய்ய, வேலை எங்கே வேலை செய்யல, நீ கடகராசி இல்லையே, பிறக்கும்போது கடகராசி, இன்னைக்கு வயசுக்கான சந்திர லக்னம் மாறி போச்சு, மாறி போச்சு. நம்ம இது மறுபடியும் மறுபடியும் அச்சயராசி 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 ஏஆர்பி ஏஆர்பி நம்ம சொல்றோம், இது எத்தனை பேர் பாக்குறாங்க, ஆத்தா தானே தெரியும், இதை பொருத்தி பார்த்து உண்மை என்னன்னு ஆய்வு செய்தாங்கன்னா ஒரு புரிதலுக்கு வந்துருவாங்க. இது இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய அச்சய லக்ன பத்தி ஜோதிட நண்பர்களுக்கு இது நல்லாவே புரியும். ஆமாம் இல்லை, எனக்கு வந்து நான் வந்து இப்போ திருமணம் கல்யாணது ஜாதக பொருத்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவாங்க பாருங்க, எங்கெங்கே ஜாத பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பொருத்தம் இல்லாமல் எப்படி நடக்கும், நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், ஏதாச்சும் ஒரு உதாரணமா, ஒரு பெரிய பாட்டில் இருக்குது, நான் சின்ன வச்சு சின்ன மூடி வச்சு மூடி விட்டேன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கா, தப்பு, சரியான பாட்டுக்கு சரியான மூடி மூடிச்சு இப்போ பொருந்தலன்னு சொல்கிற மாதிரி. அப்போ அங்கே கடவுளோட அமைப்பு இந்த நிகழ்வுக்கு இந்த ஜாடிக்கேற்ற மூடியை தான் கடவுள் அமைப்பார், படைப்பே அப்படிதான், படைப்பே அப்படிதான், நமக்கு அது பொருத்தம் பொருத்தம் நமக்கு கண்ணுக்கு தெரியல, நமக்கு திருப்தி ஆகலன்றது தான் இங்கே நிகழ்வு, அங்கே இல்லாமல் இல்லை, அதெல்லாம் கண்டிப்பாக பொருத்தம் இருந்திருக்கும், மன பொருத்தம் அம்சமாக இருக்கும், அப்போ தான் கல்யாணம் பண்ண முடியும். காதல் காதலிச்சவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா என்ன, அப்படி கல்யாணம் பண்ணி எல்லாரும் கல்யாணம் பண்ணிருக்கணும், பாதி பேர் கரெக்ட், காதலிச்சா இந்த காலகட்டத்தில் காதலிப்பாங்க, இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இவங்களும் பொருத்தம் இருக்காது, இவங்க விட்டுட்டு போடுவாங்க, இவங்க விட்டுட்டு போடுவாங்க. அதான் சொல்கிறேன்ல, சின்ன பசங்க ஒரு 15-20 வயசில் மட்டும் கேட்குறாங்க பார்க்குறாங்கல்ல, இந்த 15 வயசில் விடுங்க, இன்னும் 2 வருஷம் வரைக்கும் இந்த நட்பு இப்படி தான் இருக்கும், 2 வருஷம் கழிச்சு நடந்து முடிஞ்சிடும், தூக்கி போட்டு போடுவாங்க, நீங்கள் போட்டு பெருசாக பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை போயிட்டு இப்போ வளர்த்து விட்றாதீங்க, கரெக்ட், என்ன நினைக்கிறாங்க, ஆழமாயிடுது பிரிக்கு நினைக்கிறது தான் தப்பு, கிரகங்கள் பண்ண வைக்கும், எப்படின்னு அப்படி பண்ணிக்கும், அப்பா அப்படி அப்பா அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுவோம் பேசுவாங்க, ஏன் அப்படிலாம் பண்ணாத, அப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னாலே அப்படி தான் பண்ணுவேன் மனசு, அந்த வயசும் வயசு அப்படி தான், அதை விட்டு என்ன பண்ணோம், எப்பயுமே சரி இந்த கிரகங்கள் அது போக்கில் ஈஸியாக விட்டுட்டு அப்புறம் மெதுவாக பண்ணுவோன்னா பார்த்து புரிஞ்சது பிறகு, அப்பா இந்த டயத்தில் உரப்பு சாப்பிடக்கூடாது, இந்த நேரத்தில் புளிப்பு சாப்பிடக்கூடாது, சனி தசை நடக்கிறவங்களுக்கு இதான் பரிகாரம்,
உறப்பு புளிப்பை கம்மி பண்ணணும். கம்மி பண்ணல என்ன நடக்குது, நீங்க உணர்ச்சி வயர் வந்து விடுங்க, உணர்ச்சி வசப்பட்டு வேகம் பேசி ஒன்றும் நடக்காதுங்க. என்னங்க நடக்கும், ஆச்சரியமாக இருக்குது. ஏங்க ஏதாச்சும் புரிதல் இருக்கா? சனி பகவானை வந்து மேலேருந்து வந்து உங்களுக்கு செய்ய போகிறாரு, உங்களை செய்ய தூண்டுவார். வேணும் 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 கம்ப கப கபன் பசிக்கும், டேஸ்டிக்கு மாமாவும் கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்கள் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. கொடுக்க வைக்கிங்க கண்ட்ரோல்லாம் இல்லைல்ல வேறு, அது நீங்கள் அப்போ தான் ஐயாந்து ஒரு புளி சாதத்தை ஒன்றா கொடுக்குறீங்கன்னு அதிகமாக இருப்பேனா? மறுக்க முடியாத இடத்துல இருந்துருவேன். சாமி கோயில் பிரசாதம் பிங்க, எப்படி கோயில் பிரசாதம்னா எப்படி இருக்கணும், கோயில் பிரசாதம் பிங்க இப்படி கொடுத்தா அப்புறம் எப்படி இருக்கும், அப்புறம் வாங்கி தின்னு என்ன பண்ணும், வயல் வந்து போய் நிற்கும். இப்போ சன்னிதாசம் நடந்துச்சுன்னா புளிசாதமே சாப்பிடாதீங்க, வேற என்ன பரிகாரம் சொல்லுங்க. நீங்கள் உள்ளார இன்புட் என்ன கொடுக்குறீங்க அதாங்க பரிகாரமே, அதாங்க வேணுங்க. வேற என்ன வேணும், அறுவடை விதைக்கிறது விதைச்சு போட வேண்டியது, அறுவடைக்கு மட்டும் நான் அப்படியே இல்லைல்ல, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதுவா நடந்த மாதிரியே சொல்லுவாங்க பாருங்க, அதுலாம் போ அதுவா வயர் பண்ணல, அதுவா நடந்துருச்சு, வயர் வெந்துச்சு. நான் இப்படி சாப்பிட்டேன், புளிப்பு அதிகமாக சாப்பிட்டா வயிறு வந்து போச்சு, அதான் உண்மை. வயிறு வந்து போச்சு, எங்கெங்க வயிறு வந்துச்சு, நான் வேக வச்சேன், எப்படி வயிறு என்ன பண்ணேன், புளி சாதம் போட்டு கொதிக்க வச்சேன், புளிப்பு போனோம்னா வயிறு வந்து போடுங்க, இது தெரியுமா? அது சன்னிதாசம் வந்துச்சு, நான் போய் வயிறு வந்து போச்சு, என்ன கிளம்ப முடியாது ஒரு வாரம் அப்படி, என்ன சோர்ந்து 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 உட்காரு, எப்படிங்க அது புரியுதுடா? அடுத்தது இந்த புச நட்சத்திரம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லபடியாகவே பண்ணலாம், கொஞ்சம் கவனம் புது முதலீடு போடும்போது கவனமாக பண்ணுங்க. அடுத்து வந்து ஆயில் நட்சத்திரம், இந்த ஆயில் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ரொம்ப இந்த டைம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய இதுக்கு ஒரு டிஸ்பிளே ஒன்று இருக்குது, இது முடிஞ்சால் அதை போர்டில் பின்னாடி ஆட் பண்ண சொல்லுங்கள், ஆர்ட் பண்ண சொல்லிடுங்க, அப்போதான் நீங்கள் பார்த்துருங்க, அப்போதான் உங்களுக்கு இந்த ஆயில் நட்சத்திரத்தில் வேல்யூ வந்து 100% இருக்கு. சார் எனக்கு கடகராசி சார், ஆயில் நட்சத்திரம் சார், அஷ்டமத்து சனி சார், சும்மாரியா இந்த வருஷம் சம்பந்தமே இல்லை, ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? கும்பகோணத்துக்கும் கோடியக்கரைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கு, அது ஒரு விஷயம். அதோட்டு நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இந்த ஆயில் நட்சத்திரத்தை பிரம்மாண்டமாக இருக்கும், அடிச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சும்மா அஷ்டமத்தை செய்ய உங்களை ஒன்றுமே பண்ணது, அதை விட்டு நீங்கள் அதை அழகாக பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்கும், நல்லபடியாக பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். பயன்படுத்த வேண்டியதை பயன்படுத்தணுங்க, பஸ் வர நேரத்தில் பஸ்ஸை விட்டு விட்டு பஸ்ஸு, அப்புறம் பஸ் வரலையே பஸ் வரலையே பஸ், எப்படி பஸ் வராமல் இருக்கும், பஸ் தான் வருது ரெடியாக இருக்கு, அழகாக பயன்படுத்துங்க ஆயில் நட்சத்திரம், அழகாக சந்தோஷம் பயன்படுத்துங்க. ஆயில் நட்சத்திரம் இந்த ஒரு வருஷம் பயன்படுத்தலைன்னா உலகத்தில் எப்பயுமே பயன்படுத்த முடியாது, அவ்வளோ நீங்கள் என்ன வேணும், என்ன வேணும் உங்களுக்கு, பேரா புகழா வீடா வண்டியா வாங்கினா சொத்த சுகமாக பேரா என்ன வேணும் உங்களுக்கு. இப்போ ஒரு அரசியல்வாதி இருந்து 2024 ஆயில் நட்சத்திரத்தில் ஏஎல்பி ஏஆர்பி புதன் தசை புதன் புத்தி புதன் அந்திரதம் போய் அவருக்கு ஆயில் நட்சத்திரம் போணுச்சுன்னா 200 இப்போ உதாரணமாக என்ன சட்டமன்றம் வருதா நாடாளுமன்றம் வருதா எதெல்லாம் வேணாலும் ஜெயிச்சுட்டு போகட்டுமே, என்ன வேணும் அவருக்கு, என்ன வேணும் எல்லாமே சந்தோஷமாக கிடைக்கும். சூப்பர், அரசியல் அப்படி இருக்கணும், சும்மா அப்படி ஒரு நட்சத்திரம் அப்படி ஒரு அமைப்பு வந்தால்தான் நடக்கும், சும்மா எல்லாமே வந்து உடனே நடந்துடாது, ஜீம்பும் பலம் அடங்காது. ஆயில் நட்சத்திரம் 100% இருக்கு, அப்புறம் நட்சத்திரம் பலமாக இருக்கு. அடுத்த கிரகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கிரக வலியுமே பார்த்தீங்கன்னா கிரக வலியுமே நல்லா இருக்குங்க, டாக்குமெண்ட் விஷயங்கள் எல்லாம் ரேட் ஏற்றி விடுவாங்க, இப்போ புதனோட பேப்பர் விலையெல்லாம் ஏற்றி வச்சு அதில் ஏதாச்சும் நிறைய ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. சூப்பர், இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைகி அது இதுன்னு வருது, அதிலே இன்னும் டாக் நல்லா நிறைய வந்துடும், ஏஐ வந்துட்டு நிறைய டெக்னிக்கல் டெக்னாலஜி நுணுக்கமான நுண்ணிய, அதே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வர்றதுக்கு காரணம் இருக்குது, அதுவுமே இங்கே பிரச்சனை 2024 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவான படம்னாவும் தர சில விஷயங்களை பேசிடுவோம், அது வந்து இந்த ஆயில் நட்சத்திரம் யாராச்சும் போனச்சுன்னு வச்சுக்கலாம், புதன் தசை நடந்துச்சுன்னா ஏஎல்பி ஏஆர்பி இப்போ ஆயில் நட்சத்திரத்தை வச்சு பயன்படுத்துங்க, சூப்பர் தான், ஜாக்பாட் ஜாக்பாட் 2024 ரொம்ப சந்தோஷம், நல்லது சார், நன்றி நன்றி சார், நன்றி.